ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. தொடர்வண்டி துறையில் அடுத்த 5 ஆண்டுகளில் 7.5 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு, அமைச்சர் சுரேஷ் பிரபு தகவல். இலங்கை கடற்படையை கண்டித்து காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்கினர் ராமேஸ்வரம் மீனவர்கள். பெட்ரோல் டீசல் விலை மிக குறைந்த அளவே குறைக்கப்பட்டதால் ஊர்தி ஓட்டிகள் ஏமாற்றம். ஆதார் அட்டை வழங்கும் பணிகளை விரிவுபடுத்த திட்டம், நடுவங்களில் கூடுதல் கணினிகளை வைக்க ஏற்பாடு. 80 அடியை தொட்டது மேட்டூர் அணையின் நீர்மட்டம், நீர்த்திறப்பு 500 கனஅடியாக குறைப்பு. இலங்கையில் தமிழ் இளைஞர்களை தலைகளாக தொங்கவிட்டு ராணுவம் துன்புறுத்தும் ஒளிப்பதிவு வெளியானதால் அதிர்ச்சி. மாயமான டேனியர் வானூர்தியை தேடும் பணியில் முன்னேற்றம் இல்லாததால் சென்னை திரும்பியது நீர்மூழ்கி கப்பல். தலைக்கவசம் அணியாமல் சென்றால் தண்டம் விதிக்காமல் ஆவணங்கள் மட்டுமே பறிமுதல் செய்யப்படும் என அறிவிப்பு. சென்னை பெருநகர தொடர்வண்டி சேவை முதல் நாளில் 16,77,000 ரூபாய் வருவாய். முகநூல் இணையதள கணக்கு வைத்திருப்போரின் எண்ணிக்கையில் இந்தியாவுக்கு 2nd இடம். ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.